ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் நீங்க பார்க்குற இந்த எக்கு வந்து ரோஸ் கேஜில் உள்ள கிரீன் ஃபிஷரோட எக்கு தான் ஆல்ரெடி அதில் வந்து மூணு சிக்கு வந்து ஹேச் ஆயிருக்கு இது வந்து ஃபோர்த் எக்கு நேற்று நைட்டு பார்க்கும்போது போது என்ன ஆச்சுனாக்கா லேஸாக கிராக்கு தெரிஞ்சுது சிக்கு உள்ள கத்திட்டு இருந்தது சரி இன்னைக்கு எப்படியும் ஹேச் ஆயிடும் சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் கடைசில அந்த சிக்கால வெளியே வர முடியல சரி சொல்லிட்டு கொஞ்சமா நீங்க பாக்குறீங்களா இந்த அளவுக்கு மட்டும் உடைச்சி போட்டுட்டேன் ஏன்னு சொன்னீங்கன்னாக்கா ஃபுல்லா உடைக்க கூடாது சமயத்துல வந்து பிளட்டு லீக் ஆகி சமயத்துல சிக்கு இறந்துரும் அதுவே வெளியில வந்துட்டா பிரச்சனை இல்லை சில ரேரா இருக்கும் அது சிக்கு வெளியே வர முடியாம ரொம்ப கஷ்டப்படும் அந்த டைம்ல மட்டும் நம்ம வந்து எக் எடுத்து அந்த ஷெல் ஓப்பன் பண்ணி விடலாம் பேலன்ஸ் உள்ளதை வந்து அது பேரண்டே வந்து உடச்சி விட்டு சிக்கு வெளியில் வந்துடும் ஈஸியாக நீங்கள் பார்க்குறதுல வந்து இந்த மேலே எக்ஸெல் மேலே அந்த தோல் இருக்கு இல்லையா ஸ்கின்னு மாதிரி அது வந்து நல்லா பிடிச்சிட்டு இருந்தது அதனால நான் அதை எடுத்தேனாக்கா கண்டிப்பாக வந்து ரத்தம் வரும் அதனால நான் சொல்லி என்ன பண்ணினேனாக்கா அந்த மேலே இப்போ நீங்க பார்க்குற அளவுக்கு மட்டுந்தான் உடச்சிட்டு திருப்பி அது பானையிலே போட்டுட்டேன் இது வந்து நைட் எடுத்த வீடியோ இது வந்து திருப்பியும் நான் காலையில செக் பண்ணும் போது எப்படி வெளியில வந்திருக்குன்னு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவும் நீங்க அதையும் பாருங்க ஏன்னா இதில் நீங்க உங்களுக்கு லைட்டா மே அந்த எக்கு ஓரத்துல பார்த்தாலே தெரியும் கொஞ்சமா பிளட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சமயத்துல நம்ம ஃபுல்லா உடச்சி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பிளட் லீக் ஆகி இறந்து போயிடும் அதே சமயம் வந்து சிக்கு வந்து தானா எக் ஷெல்ல வெளியே வந்துருச்சுன்னா பிரச்சனையே இருக்காது நம்ம இதை ஹேண்டில் பண்ணும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் எனக்கே கை நடுக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த மைன்யூட்டா உள்ள அந்த ஷெல்லு உடைச்சிட்டு அதுக்கு மேலே உள்ள ஒரு ஸ்கின்னு மாதிரி இருக்கும் அதையும் ரிமூவ் பண்றதுக்குள்ள உயிர் போய் உயிர் வரும் ஏன்னா சின்ன சிக்கு இல்லையா ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுனாக்கா இறந்து போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் சொல்லிட்டு நான் ஃபுல்லாவே உடைக்க மாட்டேன் பாதி உடைச்சிட்டு வச்சிருவேன் அப்பயும் உடைக்க முடிஞ்சு அது வெளியே வர முடியல நான் மட்டும்தான் ஃபுல்லா ஓப்பன் பண்ணி விட்டுருவேன் மற்றபடி பேரண்ட்ஸே வந்து அழகாக உடச்சி அந்த ஷெல்லை எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டுடும் இது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து இன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ இவ்வளோ தான் அது அது வந்து உடச்சி வெளியில் வந்திருக்கு மற்றபடி இன்னமும் வந்து அது தலை உள்ளே மாட்டிகிட்டு தான் இருக்கு அதால் வெளியே வர முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்துச்சு சொல்லிட்டு சரி நம்மளே அந்த தலை வெளியில் வர அளவுக்காவது உடச்சு விடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உடச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் உடச்சிட்டு ஃபுல்லாகவே எக்கு பாதி அந்த தொப்புள் கொடி இருக்கு இல்லையா அதோடையே கொண்டுட்டு போய் போட்டுலாம் தான் இருந்தேன் ஏன்னாக்கா மற்ற பேர்டு என்ன நினைக்கணும்னாக்கா அது பேரண்டே என்ன நினைக்கணும்னாக்கா வேற ஒரு சிக்க கொண்டு வந்து போட்டாங்கன்னு சொல்லிட்டு கொண்ணு போட்டாலும் கொண்ணு போட்டுரும் அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் எப்போதுமே வந்து பழைய எக்ஸல் ஓடு வச்சிருக்குவேன் வேற பேரண்ட்ஸ் கிட்ட போடுறதாலும் சரி அந்த கப்பு மாதிரி இல்லையா அந்த எக்குட ஷெல்லு அது அப்படியே கொண்டுட்டு வந்து வச்சு அந்த ஏதாவது ஒரு சிக்கு மாத்தி போடும்போது எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதோட சிக்கு மாதிரியே தெரியுங்கிறதுக்காக நான் அது பண்ணுவேன் எப்போதுமே இதுகிட்டயும் நான் இந்த தலையை மட்டும் அழகா எடுத்துட்டு அந்த கப்பு மாதிரி இருக்கு இல்லையா கீழே உள்ளது அதுலயே கொண்டு போய் அப்படியே வச்சிடலான்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா நான் கையில வச்சிட்டு இருக்கும் போதே சிக்கு தானா அந்த எக்ஸெல்ல இருந்து வெளியில வந்துடுச்சு அதுவும் இதுல உங்களுக்கு கிளியரா தெரியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா லாஸ்டா அதுல காமிச்சிருக்குவேன் ஏன்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த கப்பு அந்த கப்பு வெளியில வந்தாலும் திருப்பி கொண்டுட்டு போயிட்டு அந்த பானையில சிக்கு போடும் போதே அந்த எக்ஸெல்லையும் நான் போட்டுட்டேன் ஏன்னா அப்பதான் பேரண்ட்ஸுக்கு தெரியும் மத்த போர்டு என்ன நினைக்கணும்னாக்கா வேற ஒரு சிக்க போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு கொன்னு போட்டுரும் அதுக்கு ஒரு பயம் ஏன்னா எனக்கு நிறைய நடந்துருக்கு தான் மைன்ட்டா அந்த இந்த தோல் இருக்கு பாத்தீங்களா அந்த சிக்கு மேல உள்ள தோல் அதெல்லாம் உரிக்கிறதுக்குள்ள என் கை நடுக்கான்னு நடுக்குது என்ன செய்யறது ரொம்ப சின்ன பேர்டு அதுவும் எக்ல இருந்து இப்பதான் ஹேச் ஆகி வெளியில வர்றது வந்து ஹேண்டில் பண்றது கை எனக்கே ரொம்ப பதட்டமாக இருக்கும் என்ன செய்யணும் தெரியாது கொஞ்சம் ஏதாவது பிடிச்சி எழுத்து விட்டுறோம்னா ரத்தம் வரும் அதுக்காக பயந்துட்டு நான் கொஞ்சம் லேஸாக அந்த கப்பு இதோடயே கொண்டு போய் போட்டுடலான்னு சொல்லிட்டு அந்த மேலே உள்ள அந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா ஒயிட் கலர் ஸ்கின் அதை தான் ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்படி கையில் வச்சுட்டு இருக்கும்போதே அது வெளியில் வந்துட்டு இதில் எங்கள் அம்மா வேற என்னை திட்டிட்டு இருந்தாங்க அது கித்து போயிடும் அந்த மாதிரி செய்யாத சொல்லிட்டு எங்கள் அம்மா பேசுனேன் வாய்ஸை கட் பண்ணாமல் நான் அப்படியே ஆட் பண்ணுறேன் அதையும் கேளுங்க

அது நான் சொல்லுவேன் அந்த மாதிரி சமயத்துல பேர்டு சிக்கு வந்து இறந்துரும் சொல்லிட்டு அந்த மாதிரி உடச்சி விட்டு உடச்சி விடலாமா இந்த பேர்டுக்குன்னு இல்லை இந்த கோழி முட்டையில உள்ள சிலது வெளியே வராமல் தவிக்கும் அதுக்கும் உடச்சி விடலாம் அது மாதிரிலாம் நிறைய இருக்குன்னு சொன்னோன்னே தான் எங்க அம்மா வாயை விடுவாங்க இல்லைன்னா என்ன நொய் நோய் நொயினு கத்திகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க தானாக ஹேச் ஆனதை சிக்கு கொண்டுட்டு வந்து கையில காமிச்சு அதெல்லாம் பாக்குவாங்க இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ற வேலையெல்லாம் பார்த்தா எங்க அம்மா பயப்படுவாங்க ஏதாவது ஆகிடும் அந்த சிக்குக்கு ஏதாவது ஆயிடும் சொல்லிட்டு தான் சத்தம் போடுவாங்க அதுதான் எங்க அம்மா சொல்றாங்க அது மாதிரி செய்யாத அது பேரண்ட்ஸ் கிட்டே போட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கையில வச்சிட்டு இருக்கும் போதே அது அழகா முண்டிட்டு வெளியில வந்துடுச்சு அந்த ஷெல்லிலிருந்து அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்திருக்கேன் இது இப்போ இந்த சிக்கு இந்த கப்போடே போட்டுட்டேன் இந்த ஷெல்லோடே போட்டுட்டேன் இப்போ அது பேரண்ட்ஸ் ஃபீடு கொடுத்துருக்கு இன்ஷால்லாம் நான் அடுத்த வீடியோல இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் ஏன்னா இது வந்து பாவம் ரொம்ப தவிச்சிட்டு இருந்துச்சு காலையில் ஒரு பத்தரை மணி வரை இப்படியே கடந்துருக்கு அதுக்கப்புறம் தான் நான் இதை எடுத்து வெளியே விட்டோன்னே அது பேரண்ட்ஸு மிச்சம் உள்ளது எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த தொப்புள் கொடி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் கரெக்டாக எடுக்கணும் இல்லைனா அதுலேருந்து ரத்த கசிவு ஏற்பட்டு செலவு சிக்கலாம் இறந்துடும் அதனால அந்த கப்போடியே கொண்டு போய் திருப்பி போட்டுட்டேன் அதுவே அது பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டோம் சொல்லிட்டு இப்போ மொத்தம் டோட்டலாக அந்த கிரீன்ஃபிஷர் வந்து நாலு சிக்கு ஹேச் ஆகி கொடுத்துருக்கு இந்த வாட்டி மாஷால்லா இதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு சிக்கு ஹேச் ஆச்சுனாலும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அடுத்தது வந்து லூட்டினோ தான் ஒரு சிக்கு ஹேட்ச் ஆயிருக்கு நான் அதையும் அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட இன்ஷால்லா காமிக்கிறேன்